சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது வந்து மோடி அரசாங்கம் வந்து தமிழகத்தை வஞ்சிச்சுட்டு எதுவுமே செய்யலை, இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரே வரல, ஆனால் சென்னை பேர் வந்தாலும் நாங்கள் தமிழ்நாடு பேருன்னு ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பெரிய பிரச்சாரத்தை, அதாவது இங்கே வந்து மின்கட்டண உயர்வு டெய்லி குறை நடக்கு, இந்த வயசான கிழடு கட்டி கிழவி தாத்தா பாட்டிகளுக்கு கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, டெய்லி மதுரை ஏரியா மதுரையிலேருந்து நெல்லை வரைக்கும் ஒரு 10-15 கொலை கடந்த சில மாதங்களுக்கு உள்ளால் மட்டுமே நகைக்காக நடந்தது. அவ்வளோ வயதான 70 வயசு 80 வயசு 90 வயசு மூதாட்டிகள் பெரியவங்கள் எல்லாம் போட்டு கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. சென்னையில் இப்போ அந்த வியாதி தொத்தி சென்னையிலேயும் இப்போ இதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி கொலை நடந்துட்டு இருக்கு. அது அன்றாடங்காட்சிகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, கொஞ்சம் வயதானவங்களை ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த மாதிரி தமிழகம் ஒரு கொலை நகரமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய சூழ்நிலை, இன்றைய உண்மை. இதில் வேற மின்கட்டண உயர்வு, அந்த உயர்வு, இந்த உயர்வு, அது வேற எக்குத்தப்பா மக்கள்கிட்ட அதிருப்தி ஆகி போச்சுது. 40 இடத்துல வெற்றி பெற்றுட்டோம், ஆனால் வந்து எதுவுமே சாதிக்க முடியலையே, இது வந்து அங்கே போய் இது போண்டாவும் பஜ்ஜியும் தின்னுக்கிட்டு தான் இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பேச்சு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இவங்க என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, இல்லை இல்லை மத்திய அரசு எங்களுக்கு தரல, மத்திய அரசு கேட்கணும்லங்க ஐயா, 40 பேரை நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்க, 40 பேர் உங்களுக்கே மக்கள் கொடுத்துட்டாங்க, அது பணம் கொடுத்துவாங்க நீங்களே எப்படியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஜனநாயக ரீதியாகவே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். 40 பேர் உங்கள்கிட்ட கிடச்சிட்டாங்க, இப்போ நீங்கள் எத்தனை பேர் இங்கேருந்து போய் பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி போய் நிர்மலா சீதாராமன்கிட்ட வந்து இங்கேருந்து போன எம்பிக்களில் போய் எத்தனை பேர் போய் சந்தித்து பேசுனாங்க, எங்களுக்கு இந்தந்த திட்டம் வேணும், இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் இப்போ தொகுதியில் நிறைவேற்றணும், அதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எத்தனை பேர் பார்த்தாங்க, இல்லை மற்ற துறை அமைச்சர்களை எத்தனை பேர் போய் பார்த்தாங்க, எந்த அமைச்சர்களையும் எந்த எம்பிக்களும் போய் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது, கோரிக்கை வைத்ததும் கிடையாது. சரி, தமிழக அரசு ஓசூரில் இவங்களுக்கு விமான நிலையம் கட்டணும், சர்வதேச விமான நிலையம் கட்டணும்னு சொல்லி கோரிக்கை, அதை பாராளுமன்றத்தில் வேற பேசினாங்க. எப்படிப்பட்ட எத்துவாளிகள் நீ பாருங்களேன், எந்த ஒரு ப்ரொபோசல் கூட அனுப்பாமையே அங்கே போய் பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசி குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து நேத்திக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணு வந்து பேசியிருக்கோம், என்னென்னா அண்ணாமலை வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, ஆனால் அந்த கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றலை, ஆனால் கூறு கேட்ட முண்டங்களா இது திமுககாரங்க செய்த வேலை, அந்த இதை பரப்பி விட்டா படித்த பிள்ளையாக தானே இருக்கா, உனக்கு அறிவு வேண்டாமா, நீ யாருக்கு ஓட்டு போட்டா முத, தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்க, என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இது இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி தானே எல்லாரும் ஓட்டு கேட்குறாங்க, அதுதானே உண்மை. அண்ணாமலைக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்திருந்தீங்கன்னா அவர் சொன்ன வாக்குறுதிப்படி நீங்கள் ஏன் பண்ணலை, அப்போ இதெல்லாம் நீங்கள் கோவை மக்களுக்கு செய்வோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டால் நியாயம் இருக்குது. நீங்கள் அண்ணாமலையை தோக்க வழி அடிச்சுட்டு அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்த கணபதி ராஜகுமாருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சுருக்கீங்க, நீங்கள் கணபதி ராஜகுமார் என்ன என்ன தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாரோ அதை தானே கேட்கணும், நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும். நீங்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு அண்ணாமலை பாராளுமன்றத்துக்கு போயிருப்பார், நீங்கள் அண்ணாமலையை விட கணபதி ராஜகுமார் சிறந்தவர், உயர்ந்தவர், தெளிவானவர், திறமையானவர்னு சொல்லி ஓட்டு போட்டு தேர்வு பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட தானே கேட்கணும். அப்போ மடை மாற்றம்ங்கிறது இதுதான், அதாவது 2014 வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார், அவர் மத்திய அமைச்சராக ஆனார், அந்த பல தடவை நம்ம அந்த கதையை சொல்லிட்டோம். அந்த நேரத்தில் வந்து என்ன செய்தார்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ரோடுகள், அதை மாநில சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராமச்சாலைகள், எல்லா சாலைகளுக்கும் மத்திய அரசு நிதியை கொண்டு போய் போட்டார், நிதியில் வந்து ரோடு போட்டு வச்சார். அந்த மாவட்டம் முழுக்க ரொம்ப மோசமாக இருந்த சாலைகள் அனைத்தையும் திருப்பி திருப்பி நம்ம பல தடவை இதை சொல்லியிருக்கோம், ஆனாலும் சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணார். ஒரு 4000 கோடிக்கு முதல் இதில் பண்ணார், அவ்வளவு தொகையை ஒதுக்கினாங்க, ஒதுக்கி தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தாங்க. இவிகேஸ் இளங்கோவன் காங்கிரசனுடைய ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்தியாவுக்கான ஒரு இணை அமைச்சராக இல்லை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான அமைச்சரானு கேட்டார், அந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளோ விஷயங்கள்லாம் செய்தார். மக்கள் ஓட்டு போடல, 2019 தேர்தலில் வந்து வசந்தகுமார் அவர்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, வசந்தகுமார் வெற்றி பெற்றுட்டார், அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் காலத்துக்கு உள்ளால் வந்து பெய்த மழையில் நிறைய ரோடுகள், முக்கியமாக வந்து நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் உடைய ரோடெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு குண்டும் குழியுமாக மாறிட்டு, இதை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, எங்கள் இந்த மாதிரி ரோடு குண்டும் குழியுமா அடக்க இதை நீங்கள் சரி பண்ண மாட்டீங்களா, நீங்கள் தானே எம்பி, இதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது அதெல்லாம் செய்தாரேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த ஆள் என்ன, அந்த நேரத்தில் இப்போ இறந்து போயிட்டார், அந்த நேரத்தில் அவர் என்ன பதில் எதுக்கு சொன்னார் தெரியுமா, வசந்தகுமார் ஏன் அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கார தானே, அவர் வந்து அவருக்கு ஆட்சி தானே, அவங்க ஆட்சி தானே மத்தியில் நடக்கு, அவரு போய் கேட்க வேண்டியது தானே, இந்த புண்ணாக்கு எதுக்கு எம்பியாக இருக்காரு, என்னால் முடியலைன்னு அப்படியே ரிசைன்மெண்ட்டு போயிருக்க வேண்டியது தானே,
அன்னைக்கு அவர் என்ன ஃபார்மலாகவே சொன்னாரோ அதை தான் அவருக்கு பையனும் இப்போவும் சொல்லிட்டுருக்கா. திருப்பி திருப்பி எம்பியாவும் அவரையும் தேர்ந்தெடுத்தாச்சு விஜய் வசந்த. ஆனால் விஜய் வசந்த் வந்து பழையபடியும் இதே கதையை தான், அது மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கிறேன். அப்போ மத்தியில் என்ன ஆட்சி இருக்கோ அவங்க அங்கே இருந்தால் தான் எடுக்க முடியும்னா நீங்கள் ஏன் ஓட்டு கேட்குறீங்க? மத்தியில் கண்டிப்பாக பாஜக தான் ஆட்சி வரணும்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தேன். நீங்கள் எதுக்கு அப்போ வந்து நீங்கள் எங்கே ஓட்டு போடுங்கன்னு அப்போ நீங்கள் சொல்லணும். தேர்தலில் மத்தியில் எங்கள் ஆட்சி வந்தால் தான் நான் இதெல்லாம் செய்வேன். எங்கள் ஆட்சி வராமல் பாஜக ஆட்சி வந்துன்னா நான் வந்து அங்கே போய் கேன்டீனில் பாராளுமன்றத்து கேன்டீனில் போய் தின்னுக்கிட்டு நான் வந்துடுவேன். கழுத்து வரைக்கும் தின்னுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ஏன்னா கம்மி விலையில தருவாங்க, நாங்கள் கோட்டாவில் தின்னுட்டு வந்துடுவோம். அதை மட்டும் சொல்லிட்டு ஓட்டு கேட்க வேண்டியதானே? இதே கதை. இது வந்து கால்டுவல் சூத்திரம். அந்த சூத்திரத்தை தான் இப்போ வந்து திமுகவினுடைய சூத்திரத்தை தான் அவர் சொன்னார். இதை காங்கிரஸ் களவாணி கூட்டணி தானே, அவங்க தான் இப்போ வந்து கோயம்புத்தூரில் மேடம் ஒரு மேடம் அந்த எந்த அது ஒன்று திமுக. இதெல்லாம் என்னத்தை படித்து கிழிச்சிட்டு தெரியல. இல்லை ஒரு லாஜிக் வேண்டாமா நமக்கு அதுதான் ஆத்திரமா இருக்கு. ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கறது எதுக்கு? நாங்கள் வந்தால் இதை செய்வோம், திமுக நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னதுனால திமுக ஆட்சிக்கு வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு மக்கள் கேட்குறாங்க. நேம் அதிமுக ஆட்சிக்கு வரல, நீங்கள் ஏன் செய்யலைன்னு அதிமுகிட்ட போய் கேட்க முடியுமா? நாம் தமிழர் ஆட்சிக்கு வரல, நீங்கள் ஏன் செய்யலைன்னு சொல்லி சீமான்கிட்ட போய் கேட்ட மாதிரி இருக்குது கதை. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் வந்து எல்லா வேட்பாளரும் நின்னாங்க, நின்றதில் வெற்றி பெற்றது. நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது, அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை விட உயர்ந்தவர்னு சொல்லி திமுக தானே ஓட்டு போட்டீங்க. திமுகக்காரன் ஓட்டு போட்டால் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு உலகத்துக்கே தெரியும். அப்புறம் என்ன புண்ணாக்குக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க? ஓட்டு போட்டு தேர்வு பண்ணீங்க. ஓட்டு போட்டு தேர்வு பண்ணவர் அங்கே போய் நீங்கள் நிதியை எங்களுக்கு கோயம்புத்தூரில் இந்தந்த திட்டங்கள் வேணும்னு சொல்லி அதுக்கு சண்டை போட சொல்லுங்கள், ஃபைட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு தானே பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. இங்கே யாராவது ஒருத்தங்க அது பேர் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழ் என்பதை என்ற வார்த்தையே வந்து நிர்மலா சீதாராமன் உச்சரிக்கவில்லை. அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் தமிழெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வள்ளுவரை சொல்லலை, திருக்குறளை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 40 பேர் இங்கேருந்து போனாங்கல்ல தேர்ந்தெடுத்து அனுப்பினோம்ல, அதில் 1 MP பதவி ஏற்பில் திருவள்ளுவருக்கு பேரை சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்குறளை சொன்னதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்பன் உதயநிதி, உதயநிதி, MK ஸ்டாலின், கருணாநிதி, இதை தானே சொல்லிட்டு இருந்தாங்க. பெருமையாக வேற சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. யாராவது ஒருத்தங்க திருக்குறளை பற்றியோ இல்லைன்னா திருவள்ளுவரை பற்றியோ பேரைய திருவள்ளுவர் பேரையோ சொன்னாங்களா? இதுதான் இவ்வளோ தான் இவங்களோட சூத்தம். இது அவ்வளோத்தையும் செய்யாமல் எப்படி விட்டுட்டு இந்த பக்கம் நீ ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்களே. இதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மத்திய பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. 10 வருஷத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறத நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ரயில்வேயில் வந்து 6,362 கோடி அளவுக்கு வந்து இந்த வருஷம் கூட தமிழகத்துக்கு வந்து நிதியை ஒதுக்கியிருக்காங்க. நிதி ஒதுக்கி பல்வேறு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போகுது. அதில் தமிழகம் வந்து குறுக்கு கட்டையை போட்டு குறுக்க ஒன்று ஒரு திட்டத்துக்கு வச்சிருக்கு. அது என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இந்த 6,362 கோடி ரூபாயை தமிழகத்துக்கு ஒதுக்கி ரயில்வேயில் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு இதை நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 3000 கிலோமீட்டர் தொலைவு பாதை அமைக்க சர்வே செய்திருக்காங்க. தமிழகத்தில் 3000 கிலோமீட்டர் ரயில்வே பாதை புதுசாகவும் ஏற்கனவே இருந்த விரிவுபடுத்துறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்து பாதை அமைக்கணும். புது பாதைன்னு எடுத்துடுங்க, இப்போ புதுசாக இல்லைன்னா இரு விரிவாக்கமாக ரெண்டுக்கும் சேர்ந்து தான் இது வருது. 3000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தமிழகம் முழுக்க 3000 கிலோமீட்டருக்கு வந்து பாதை அமைக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து சர்வே பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை செயல்படுத்தணும் அப்படின்னா 2,759 ஏக்கர் நிலம் தேவைப்படுது அந்தந்த பகுதியில். உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, கூடுவாஞ்சேரி, இதுக்கு வந்து நம்ம வந்து ரயில்வே பாதை அமைக்கணும்னு சொன்னால் அதில் உள்ள நிலத்தை நம்ம வந்து கையகப்படுத்தி கொடுக்கணும். அந்த வேலையை யார் செய்யணும்? மாநில அரசு செய்யணும். இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அந்த வேலையை செய்யணும். தேவை எவ்வளவு சர்வே பண்ணி முடிச்சுக்கிட்டு தேவைன்னு சொல்லி பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இந்திய ரயில்வே தமிழக தென்னக ரயில்வே வந்து கொடுத்துருக்கு தமிழக அரசுக்கு. இந்த கூறுகட்ட அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா இதுவரையும் கொடுக்கல. சர்வே பண்ணது 3000 கிலோமீட்டர் அளவுக்கு, தேவைப்பட்டது 2,759 ஏக்கர் நிலம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த இதையும் வந்து மார்க் பண்ணி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டாங்க. தமிழக அரசு எவ்வளவு இடம் கொடுத்துருக்கு தெரியுமா? 807 ஏக்கர் நிலம் தான் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் தமிழக அரசு கொடுத்தது இந்த இவங்க பிடுங்கின ஆணி எவ்வளவுன்னா 807 ஏக்கர். அவங்க கேட்டது எவ்வளவுன்னா 2,759 ஏக்கர். இவ்வளவு இடம் போடணும், இவ்வளவு இது இடத்துல ரயில்வே திட்டங்களை கொண்டு வரணும், அதுக்கு இந்தந்த இடத்துலலாம் இவ்வளோ இவ்வளோ இடத்த எடுத்து தாங்கன்னு கேட்டால் இவங்க வெறும் 807 ஏக்கரை மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 807 ஏக்கர் நிலத்தையும் வந்து சர்வே பண்ணி எடுத்து கையகப்படுத்தி கையில் கொடுத்தாங்கல்ல, அதில் இப்போ 871 கிலோமீட்டர் பாதை அமைக்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்கு. வேலையை ஆரம்பித்தாச்சு, எடுத்து கொடுத்தாங்க, அவங்க வேலையை தொடங்கிட்டாங்க. இப்போ மிச்சம் உள்ளதை எப்போ எடுத்து கொடுப்பாங்க?
அப்போ இவங்களுடைய திட்டம் நோக்கம் என்னன்னா, மத்திய அரசு தரலைன்னு சொல்லணும், தந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. உறுதியாக இருக்காங்களா இல்லையா? நீங்கள் சாதாரண ஒரு இது தானே, மாநில அரசு சர்வே, அதாவது எல்லாத்துக்கும் நிலத்துக்கு இழப்பீடு கொடுத்துறாங்க. முன்னாடி வந்து நிலத்துக்கு வந்து நிலத்தினுடைய மார்க்கெட் விலையை விட சந்தை மதிப்பை விட குறைவான தொகையை கொடுத்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அப்படி இல்லை, பொது இதுக்கு தானே நீ விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கில் அப்போ பண்ணாங்க. இப்போ அப்படி இல்லை, மார்க்கெட் வேல்யூவை விட ரெண்டு மடங்கு கொடுக்குறாங்க. அதனால் நிலம் கையகப்படுத்துறதுல பிரச்சனை இல்லை, அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஒரு கிரவுண்டு இடத்த இப்போ கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பு உள்ள ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு இடத்த வந்து இப்போ அரசாங்கம் வந்து மெட்ரோ ரயிலுக்கு கேட்குது அப்படின்னு சொன்னால் அந்த நில உரிமையாளர் வந்து தாராளமாக கொடுத்துருவாரு. ஏன்னா 1 கோடி ரூபாய்க்கு பதிலாக அவங்க 2 கோடி ரூபா கொடுத்துறாங்க. கட்டடத்துக்கும் மதிப்பீடு போட்டு அதுக்குள்ளே ரூபாயும் கொடுத்துட்றாங்க. அப்படி அதிகமான பணத்தை கொடுக்குறனால இவங்க ஒரு அவங்களுக்கு வசதியான இடத்துல இன்னொரு இடத்துல அவங்க இதை விட அதிகமான இடத்த அவங்க வாங்க முடியுது. அதனால் ரூபா அதிகமாக கிடைக்கிறதுனால தாராளமாக விட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் திட்டம் இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வந்திருக்கு. இது மோடி அரசாங்கம் வந்த பிறகு நடந்த விஷயம் இது. ஆனால் தமிழக இந்த கேடு கெட்ட இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நம்ம ரயில்வே திட்டங்களுக்கு தமிழகத்தில் தான் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு, 2759 ஏக்கர் நிலம் தேவைப்பட்டுச்சு. இவங்க வந்து 807 ஏக்கர் நிலத்தை மட்டும்தான் கையகப்படுத்தி ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்ச உடனேயே அவங்க வேலையை ஆரம்பித்து 871 கிலோமீட்டர் அள தொலைவுக்கு ரயில்வே திட்டத்தினுடைய பணியை தொடங்கிட்டாங்க. வேலை நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் அதை முடிச்சு விடுவாங்க. மிச்ச இடம் என்னாச்சு? மிச்ச இடத்த எத்தனை வருஷத்தில் இவங்க கையகப்படுத்த போகிறாங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை வரலேன்னு சொன்னாங்க, ஆனால் சுற்றுச்சூழல் அறிக்கைன்னு தமிழக அரசு கொடுத்தது இப்போ தான் சமீபத்தில் கொடுத்துருக்கு. ஏன் கொடுக்கல இவ்வளோ வருஷமாக? அவங்க எல்லாம் முறைப்படி அப்போவே அப்ளை பண்ணிட்டாங்களா? ஏன் இவ்வளோ நாளும் தாமதப்படுத்துனீங்க? அப்போ தாமதப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம், மக்கள் நலன் அல்ல. எய்ம்ஸ் வந்துச்சுன்னா பழையபடி அதை பற்றி பேச முடியாது, அரசியல் பண்ண முடியாது. அதனால் எய்ம்ஸ் வர்றதை முடிஞ்ச வரைக்கும் இழுத்துக்கிட்டே போனால் அடுத்த எலெக்ஷன்லேயும் அதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். இப்போ முக ஸ்டாலின் கார் பிரச்சாரம் பண்ணுறாருல 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் நீங்கள் தானே ஐயா மத்திய அரசில் பங்கெடுத்து, 15 வருஷம் எடுத்தீங்க. 15 ஆண்டுகள் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தது. எத்தனை எய்ம்ஸை கலத்திக்கிட்டு கொண்டு நட்டீங்க இங்கே? ஒரு எய்ம்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தது இல்லையே தமிழகத்துக்கு. ஆனால் கொண்டு வந்த எய்ம்ஸை வந்து அது ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சது. முதல்ல கையகப்படுத்தல, தாமதப்படுத்தினாங்க நிலத்தை கையகப்படுத்துறதுல, அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தாமதப்படுத்தினாங்க. நிதி ஜப்பான் நாட்டு நிதி உதவியோடு வந்தனால அதுலேயும் வேறு அது போறாத காலத்துக்கு அதுவும் தாமதமாகி போச்சுது. இதை வச்சு ஒரு நல்ல அரசியல் பண்ணிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ்னு தெரியுறாங்க. இதே மாதிரி தான் மெட்ரோ ரயில் திட்டத்திலையும். சென்னை மெட்ரோ ரயிலுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, 2வது கட்ட மெட்ரோ ரயில் நாங்கள் தமிழக அரசு சார்பில் பண்ணுறோம் சொல்லிவிட்டு இப்போ மத்திய அரசு நிதி ஒதுக்கலைன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்போ அதுக்கு முறையான இதை கொண்டு போய் நீங்கள் பரிந்துரையை கொடுக்கணும். கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயிலுக்கு வந்து அறிக்கை கூட சரியாக தாக்கல் செய்ய துப்புக்கிட்ட ஒரு அரசாங்கம் இங்கே இருக்குது. முறையான அறிக்கையை கூட தாக்கல் பண்ணலை. அறிக்கையை தாக்கல் பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணலைன்னு சொன்னால் பரவாயில்ல. இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த கையகப்படுத்தி கொடுங்க ஐயா ராஜான்னா இவங்களுக்கு காசு கிடைக்கல, இல்லை கமிஷன் கிடைக்காதுல்ல. இவங்களுக்கு தேவை கமிஷன், கரப்ஷன் இது வரணும், அது வரணும், கட்டிங் போடணும். அதுக்கு அங்கே இடம் இருக்காது, இல்லை இடத்த கையப்படுத்தி நீங்கள் கொடுத்துருவீங்க, கவர்மெண்ட் ரயில்வே எடுத்துக்கோம், எடுத்துகிட்டு அவங்க வேலையை ஆரம்பித்து போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் இப்போமோ இதில் இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.